செய்திக்கு கடந்து போவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தாப்பனே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். அப்பா, ரெண்டு பேர் மூன்று பேர் என்ன மத்த சொல்ல எங்கே இருக்கிறீர்கள்? அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன் நினைச்சவர். நாங்கள் உங்களை பார்க்க முடியறதில்ல ஆண்டவர், ஆனால் உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து இப்பொழுது உட்கார்ந்துருக்கோம். கடந்த வாரத்தில் எத்தனை பேர் ஆண்டவரே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவரே பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தாவியானவரை அணைத்து விடாதபடிக்கு தொடர்ந்து ஆவியின் அபிஷேகத்தால் எடுப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது தனிமையாக உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசி ஜெபித்து பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்ல உதவி செய்ய விசேஷித்தவர்களாக மாற்றுவீர் ஆண்டவரே. விசேஷித்தவர்களாக நீங்கள் மாற்றுவீங்க அந்நிய பாஷையும் ஆண்டவரே. இதை கத்தா ஆவியின் அபிஷேகமும் அக்னி அபிஷேகமும் இதை வைத்து இந்த மூன்று காரியங்களை சொல்லி நாங்கள் செபிக்கிற வேளையில் நிறைய அற்புதங்கள் செய்வீர். மற்றவர்களுக்கும் ஆண்டவரே நீ சொல்லுவீர் ஆண்டவர். அப்படிப்பட்ட கிருபைகளை தகுதிகளை பிள்ளைகளுக்கு தாங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக இன்றைக்கும் நீங்கள் பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளணும். இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். சீக்கிரமாக முடிச்சுட்டு இங்கே எங்கள் குடும்பம் கொஞ்சம் பேர் பாலக்காட்டில் இருக்கிறாங்க. அண்ணன் வீடு, ஒரு அக்கா வீடு, மற்றவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கேன். கோயம்புத்தூர் நிறைய இடங்களில். அப்போ நான் ஒரு நாள் ஏதோ காரியத்துக்காக என்னை வர சொல்லியிருந்தாங்க. நான் சின்ன குழந்தைய ஒன்று தூக்கிட்டு போகிறேன். அங்கே போன உடனே இங்கே 8 மணிக்கு காலையில் பாலக்காடு பஸ் ஏறுனா அங்கே சரியாக ஒன்று ஊனும் அந்த பஸ் ஸ்டாண்டில் கால் வைக்கும்போது. அப்போது வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க. வரலன்னா நானே ஆட்டோவில் போவேன். அப்படி அங்கே போய் வாசலில் நான் இறங்கின உடனே எங்கள் அண்ணன் போகிறது தெரியும். அண்ணன் அண்ணி எல்லாம் எனக்கு சமைச்சு எல்லாம் வச்சு ரெடியாக இருக்காங்க. அப்போ அண்ணன் வர்றாரு. ஓடி வந்து நான் உள்ளே போகிறதுக்குள்ளே ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டார் எங்கள் அண்ணன். அப்புறம் அண்ணையும் வாங்க வா 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 சாப்பிட்ற நேரம் வா. அப்போ எங்கள் அண்ணன் சும்மா இரு நீ அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு போகிறார். வேற அண்ணி இந்த பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. வச்சுட்டு வர பக்கத்து வீடு, அண்ணன் வீட்டுக்கு பக்கத்து வீடு, அதை கொண்டு போய் வச்சுட்டு அண்ணியும் வர்றாங்க. என்னத்துக்கு இந்த மனுஷன் ஏன் வந்த பிள்ளைய சாப்பிடக்கூட இல்லாமல் தண்ணி கூட குடிக்காமல் கூட்டிகிட்டு போகிறாரு. நீ சும்மா வா, நீ பேசாமல் வா அப்படின்னு போன உடனே பக்கத்து வீட்டில் ஒரு வெராண்டா இருக்குது. அதில் ஒரு 50-55 வயசு ஒரு அம்மா படுத்துட்ருக்குறாங்க. ஒரு வாரமாக சாப்பிட்றதும் இல்லை, தண்ணி குடிக்கிறது கூட ரொம்ப சிரமம். ஏதோ ஜூஸ் ஏதோ இது பண்ணுவாங்க போல் இருக்கு. காஞ்சி உடம்பெல்லாம் ஒட்டி சாகிற தருவாயில் இருக்கிறாங்க. மெலிஞ்சு போய் பரிதா கண்ணெல்லாம் குழி விழுந்துருக்குது. கண்ணமெல்லாம் குழி போயிடுவாங்க போல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்க. வெளியில் போய் பேசி அவ்வளோதான். இனி சோறு இல்லை, சோறு தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு பால் கூட குடிக்கிறது இல்லை அப்படின்னு படுத்துட்ருக்குதே அம்மா அப்படிமா. மக்கள் மருமக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த வீட்டில் அவங்களுக்கு. அப்போ எங்கள் அண்ணன் இங்கே அங்கே கூப்பிட்டு வர்றாரு. ஐயோ தாசே டைம் வா அண்ணனை, தாசே டைம் வா கூட்டின வர்றாரு. யாரையும் கூப்பிட்டு வர்றாரு. தங்கச்சி தான் போல் வந்த உடனே எங்கே எல்லாம் வந்து வாங்க வாங்கங்கிறாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு போகாமல் அவங்க வீட்டு வாங்க வாங்க வாங்கங்கிறாங்க. எல்லாம் கூட்டமாக
அந்த அம்மாவை சுற்றியே இருந்துகிட்டே இருக்கிறாங்களா? தினம் அந்த அம்மா ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி இருந்துட்டுருக்கா, என்ன வேணும் கொஞ்சம் அப்படியே அந்த அம்மா மரக்கட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் போன உடனே எங்கள் அண்ணன் சொன்னார், எல்லாம் தள்ளிட்டாங்க, தங்கச்சி வந்திருக்குறா, ஜெபம் பண்ணுவா, அம்மாவுக்கு சுகம் கிடைக்கும், அதனால தான் வீட்டுக்கு கூட போகாமல் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஐயோ அப்படியாண்ணா, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ அண்ணன் சொன்னார், பாவமா ஒரு வாரமாக அப்படியே இருக்குது, நீ கொஞ்சம் நீ ஜெபம் பண்ணுன்னா ஏசப்பா உன் ஜெபத்தை கேட்குறாரு அப்படின்னாரு. சரி சரின்னு சிரிச்சுக்கிட்டே, ஏன் உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரா அப்படின்னு மனசில் என்ன. சரி அப்போ போய் நான் அந்த அம்மா பார்த்தேன், கண் அரைக்கண்ணு திறக்குது. அப்புறம் நான் அந்த அம்மா தலையில் கை வச்சு, ஆண்டவரே வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போய், இவ்வளோ ஒரு நம்பிக்கை எங்கள் அண்ணனுக்கு, நாலு பேர் அதை கட்டில் இறக்குனாங்களாம் ஒரு திமிர்வாதக்காரனை, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவனை பார்த்தல அவங்கள பார்த்து அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து சுகமாக்குனாரோ, அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அப்போது நம்மளை அறிமுகப்படுத்துகிறாங்களே அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும், அவங்க சொன்னதுனால தானே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், அப்படித்தான் எங்கிட்ட வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க சொன்னாங்க, இப்போவும் டிவியை பார்த்துட்டு சொல்லுவாங்க, அவங்க இந்த நம்பரை கொடுத்தாங்க, உங்கள் நம்பரை அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொன்னாங்க, தினம் எனக்கு வருதுங்க, போய் சொல்கிறதில்ல. சில சகோதரர்கள் கூப்பிட்டு சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு ஆஃபீஸில் வேலை அப்படி சொல்கிறாங்க. அது போல் அந்த இப்போ இவ எனக்கு இல்லை அந்த ஆசீர்வாதம், அதை சொல்கிறாங்களே சொல்லி அனுப்புகிறாங்களே அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம், கத்தரை அறிமுகப்படுத்துகிறாங்க அறிவிக்கிறாங்க. அப்போது நான் போய் எங்கள் எங்கள் அண்ணனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம், எங்கள் அண்ணன் என் குடும்பத்தில் எல்லாருமே என்னைய ரொம்ப சொல்லுவாங்க, என் தங்கச்சி ஜெபம் அப்படியெல்லாம் அதெல்லாம் எனக்கு வேண்ட பெருமையாக இல்லை அப்படி சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணாவே அப்போ தான் நடக்கும்னு சொல்லி. அப்போது சொல்கிறாரு, அம்மா இப்போ பாருங்கள், அம்மா எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க, என்ன தைரியத்தில் சொல்கிறாரு எனக்கு தெரியும், இப்போ உங்கள் அம்மா எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க, அத்தை எழுந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. ஆவியில் நிறைஞ்சு அந்த டயர்டு எங்கே போச்சுன்னு தெரியல, 8 மணிக்கு போய் பஸ்ஸில் உட்காந்து டீ ஒன்று பால் ஒன்று குடிக்காமல் அந்த 1 மணிக்கு போய் இறங்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, யோசனை பண்ணி பலவீனம். நான் அந்த பார்த்த உடனே அந்த பலவீனமெல்லாம் பறந்துருச்சு, ஆவியானவர் என் பேரில் இறங்குறாரு, ஜபீ அப்படிங்கிறாரு, என்ன செய்யட்டும், சில வேலைகள் இவ்வளோ பெரிய காரியத்தை நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு ஆண்டாட்ட கேட்பேன், இது எனக்கு அடுத்ததல்ல, இது எவ்வளோ பெரிய நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டு. அதுக்கப்புறம் ஒரு ஆவியானவர் இறங்குவார், உடனே நான் அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறேன், நிறுத்த முடியல, அந்நிய பாஷையிலேயே பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டான், பேசி முடிச்சு ஜெபம் பண்ண உடனே இயேசு நல்லா, அவங்கெல்லாம் வெறும் இந்துக்கள், எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் நான் ஜபத்தை முடிச்சுட்டு தண்ணி கொண்டு தண்ணியை ஜபம் பண்ணிட்டு இதை குடிங்க அப்படி கொஞ்சம் எண்ணெய் எந்த தொண்டையில் இயேசுவன் ரத்தம்னு சொல்லி தொண்டையில் போட்டு விட்டேன். அப்புறம் அந்த தண்ணியை வாய் திறங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சோன்னு வாய் இன்னும் கொஞ்சம் பெருசாக திறக்கிறாங்க, திறந்த உடனே இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம், ஊற்றின உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க, அல்லேலூயா 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 அல்லேலூயா, எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அந்த அம்மா உட்கார்ந்த உடனே பசிக்குது, சாப்பாடு கொடுங்கிறாங்க. இந்த வேதத்தை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன், கற்பனை இல்லை பொய் இல்லை, எந்திரிச்சு உட்காந்து சாப்பாடு கொடு பசிக்குதுங்கிறாங்க. நம்புறீங்களா, நம்பியே தீரணும். நான் சொல்கிறது, உலக ரட்சகராகிய உலகத்தை அண்ட சராசரத்தை உண்டாக்கின என்னை உங்களை உண்டாக்கின மகா மகா பெரிய பரிசுத்தர் பரிசுத்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த வல்லமையை நான் உண்மைக்கு உதவாதவன், சும்மா சொல்லுவாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நான் உண்மையாக ஒன்றும் இல்லை, சீரோ தான், சும்மா எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ நான் ஒன்றும் இல்லைங்க, அது அந்த மாய்மாலம் கிடையாது, ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட எனக்கு இந்த மண் பாத்திரம் உடஞ்சி ஓர பாத்திரம் கொஞ்சம் தவறி விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், பின்வாங்கினா அவ்வளோ தீர்ந்துருச்சு, பின்வாங்கிறாதீங்க. மண் சட்டி, அந்த மண் சட்டிக்குள்ளே தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாருங்க, எனக்குள்ளே இருக்கிறார், அதனால் எந்திரிச்சு உட்காந்தது எல்லாம் ஓடுறாங்க ஓடுறாங்க, எல்லாரும் காலில் விழுகிறாங்க, அது இன்ன வரைக்கும் இந்த காலத்தொட்டு படத்தில் என்ன கிடைக்குமோ தெரியல. நான் சொல்வேன், மனுஷனை வணங்கக்கூடாது, ஏன்னா தேவாதி தேவனை தான் வணங்கணும். அப்புறம் எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க, அந்த அம்மா சாப்பிட்டுட்டு, நீ எப்போமா வந்தேன், நான் இப்போ தாமா வந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோம், அப்போ அவங்க சொல்கிறாங்க,
இந்த அவங்க தங்கச்சிக்கு அருள் வந்திருக்குது. அருள் வந்து அவங்க பேசினாங்களே, அந்த ஏசப்பாவோட அருளில் பேசினாங்களாம். அருள் இல்லை, ஒரு பக்கம் மற்றவங்க அருள் சொல்கிறாங்க, அது உண்மையாக அது பரிசுத்தாவியானவர் தான், நம்முடைய பாஷையில் பரிசுத்தாவியானவர். அதனால் அருள் வந்து அவங்களுக்கு தெரியல பரிசுத்தா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொன்னேன், அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவராகிய கர்த்தர் இனி ஏற்றுக்குவாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்குவாங்க. யார் இந்த பரிசுத்தாவியானவருங்கிறத அருள் இல்லை பரிசுத்தாவியானவர் சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7 ஒரு சம்பவத்தை, ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்போஸ்தலர் காலத்தில் ஸ்தேவா, இது பவுல் அப்போஸ்தலன், என்ன பயங்கரமான ஒரு மனுஷனாக இருந்தார் நமக்கு தெரியும், அதை இப்போ சொல்லிட்டு இருக்கல நான். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது. கிறிஸ்தவர்களெல்லாம் கிறிஸ்தவன் தெரிஞ்சுன்னா கொள்ற கொலை பண்ணுறது, அது நமக்கு தெரியும். ஆண்டவர் பார்த்து வெளியில் பார்த்து தான் நிறுத்தி, ஏண்டா கண்ணை குருடாக்கி கீழே விழுக வச்சு கேட்குறார் பவுல் அப்போஸ்தலர், கேட்குறார் யெகோவா தானே தேவன், அப்போ யார் இது, அது அவர் தானே கடவுள் அப்படின்ட்டு இருக்கிறார், இது யார் அப்படின்னு சொல்கிறார். கேட்குறார் ஆண்டவரே, பவுல் கேட்குறார் ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறது, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை துன்பப்படுத்திட்டு இருக்கீங்க, முள்ளுல உதைக்கிறீங்க நீங்க, முள்ளு எத்தனையோ என்கிட்ட ஜபத்துக்கு வர ஒரு முள்ளு குத்தி பாய்சன் ஆகி சாகிற நிலையில வந்து பொழைச்சுக்கிட்டார். சின்ன சாதாரணமா நினைக்கிறீங்களா முள்ளை பற்றி, அதுல எத்தனை பாய்சன் இருக்கு தெரியுமா, முள் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய தலையில சூட்டப்பட்டது கூட பீனா கிறிஸ்டிங்கிற ஒரு முள், அந்த முள்ளு பாய்சனாமா போய் குத்துச்சுன்னு. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு பவுல பார்த்து, நீ முள்ளில உதைக்கிறேன்னா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எத்தனை பேர் ஆண்டவரை துன்பப்படுத்துறீங்க, துன்பப்படுத்தாதீங்க, துன்பப்படுத்தாதீங்க, ஆண்டவரை நேசிங்க, துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி நிறுத்தி இருந்தார்னா பரவாயில்ல, அதுக்கு அடுத்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் இல்லையா, முள்ளில உதைக்கிற அது உனக்கு கடினமானு சொல்றாரு. அப்பவே மனம் திரும்புறார், அப்பவே மனம் திரும்பி நான் நடுங்கி திகைத்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்தோ பிதா, இன்னைக்கு பிதா ஒன்லி ஜீசஸ் ஒன்று இருக்கு, ஜெகவா என்ன சொன்னிருக்குன்னு பரிசுத்தாவியனருக்கு இருக்குதே நம்ம தெரியல. இன்றைக்கு திரியேக தேவனை அன்றைக்கு தெரிந்து கொள்றார் இந்த பவுல் அப்போஸ்தலன், அதனால்தான் பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொண்டீங்களான்னு கேட்பார் எல்லாத்தையும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு அவர் உடனே நான் என்ன நடுங்கி திகைத்து நான் என்ன செய்யணும், இனி நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது தான், நீ போ, நீ மனம் திரும்பிட்ட, நீ நடக்க வேண்டி. அப்படித்தான் நானெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையான உடனே என்ன செய்யறது, பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, பேச தெரியாது, சினிமா பாட்டு பாடுவேன், சினிமா கதைகளை சொல்வேன், டான்ஸ் எல்லாம் ஆடுவேன், பிள்ளைங்க இருக்கும் அதெல்லாம் இப்படித்தானா, எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, நீ போ, உன்னோட கூட இருந்து உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் அறிவிப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். அதனால நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களை சந்திப்பார், சந்திக்கும் போது விட்டுறாதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க, அவ்வளோதான் விட்டுறாதீங்க. அந்த பவுல போசனுடைய நாட்களில் நடந்தது ஸ்தேவான் ஒரு சீஷன், ஆண்டவருக்கு பிரியமான சீஷன். அந்த சீஷனை இப்படி பழிவாங்குறாங்க. அப்போது இந்த சீஷனை அதை பற்றி கொஞ்சம் நான் வாசிக்கிறேன், 2-3 வாசிக்கிறேன். 51:7-51, வடங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து, பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றார். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்து, யார் இதெல்லாம் சொல்றது, ஸ்தேவன் மரண வேளை
நெருங்கிட்டு இருக்குது, சுத்தில நின்றுட்டு இருக்காங்க கல்லுகளை வச்சு. அவ்வளோ தைரியமா பேசுறார். என்ன சகாவ என்ன பெரிய இயேசு எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்றார். அப்போ இயேசு இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவையும் நிற்கிறது கண்ட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நேரத்துல பரிசுத்தாவியானால் நிறையறானாங்க. என்னங்க, எப்பப்ப பரிசுத்தாவியானவர் வருவாரு, எப்பப்ப வேணும்னு சொன்ன பாருங்க. பிறக்கிறதுல இருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த பரிசுத்தால் இப்ப இறக்க போறா பாவம். அந்த ஸ்தேவான் அந்த நேரத்திலையும் கூட பரிசுத்தாவியான நிறைய நிறையறாரா நிறைஞ்சு சொல்றாராமா தேவனுடைய கதவத்தை அங்க திறந்திருக்குது, பரலோகம் திறந்திருக்கு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்துல நின்று கொண்டிருக்கிறான். ஒரு கலெக்டர் வந்தா நிப்பாங்க, முக்கியமான வந்தா எந்திரிச்சு நிப்போம். யாராச்சும் முக்கியமானவங்க எல்லாரும் வரும்போது எந்திரிச்சு நிக்க மாட்டாங்க யாரும் எழுந்து மரியா. ஆனா ஸ்தேவான் மறிக்கும் பொழுது பரிசுத்தாவியான கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஸ்தேவான் மறிக்கும் பொழுது அவசரம் எழுந்து இயேசு கிறிஸ்து அதை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பொறாமையாகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்போ கர்த்தருக்கு நேசிக்கிற பிள்ளைகளை அந்த மறிக்கும் போது ஆண்டவர் எழுந்து நின்று வரவேற்கிறார், எழுந்து நின்று வரவேற்கிறார். மறந்துடாதீங்க, எடுத்து வாசிங்க. சொல்றாரு, இதோ 56, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவர் உட்கார்ந்து இருக்கிறார், இப்ப எந்திரிச்சு நிற்கிறாரு. கவனிங்க, உட்கார்ந்து இருக்கிறவர் எழுந்து நிற்கிறார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு அவர் தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி மறிக்கு உயிரோடு இருக்கும் போதே அவ்வளவு கோபமும் எரிச்சலும் வைராக்கியமும் அவங்களை கொண்டு கடிச்சு திங்கிற மாதிரி சாகர நேரத்துல செத்துக்கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர்களை மன்னியோன்னு சொல்றாரு. அது யாருடையது? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து முதல் வசனமே ஆண்டவரே இவர்களை மன்னியோங்கிறார் இல்லையா, தெரியாம செய்யறாங்க. நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர் வேதத்தை நல்லா வாசித்தவர், இந்த வேதத்தை போல ஒரு சத்து எதுலையும் இல்லைன்னு சொன்னவர். அப்படிப்பட்டவர் கோட்சேங்கிறவனால சுட்டு கொல்லப்பட்டார். அந்த உயிர் போயிட்டு இருக்கையில அவர் சொன்னாரா, அவனை மன்னிச்சிருந்தார். யாருடையது இது? இந்த இதெல்லாம் யார பின்பற்றிருப்பேன்? உண்மையா சொல்றேன், மகாத்மா காந்தி இயேசுடைய இந்த இந்த வேதத்தை பார்த்துதான் அப்படி அவர் சொன்னார், மன்னிச்சார். அந்த கோட்சையை மன்னிச்சிருங்க, அவனை ஒன்றும் பண்ண வேண்டானா. எவ்வளோ ஒரு பெரிய, அதே போல நிறைய ஊழியக்காரர்கள், ஸ்டெயின்ஸ் அப்படின்ற ஒருத்தர் அவரை வண்டியில் வச்சு அவரையும் ரெண்டு பசங்களையும் எரிச்சு கொள்றாங்க. ஆனால் அவர் சொன்ன, அந்த அம்மா சொன்னாங்களா, அவங்கள மன்னிச்சிட்டேன் நான். எப்படிங்க அந்த மன்னிப்பு யார்ட்டிருந்து வருது? ஆண்டவரா இயேஸ், நீங்கள் திருந்தணுமா, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், எந்த இதுவும் பண்ண வேண்டாம். பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பேசிகிட்டே இருப்பார். செய்யாத, பேசாத, அமைதியார், அமைதி. சிலர் ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அது அப்படியே அணைஞ்சு போகும்னு சொல்லுவாங்க எத்தனையோ பேர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி நேரத்தில் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு ஸ்தேவான் பேசினாராம், மன்னிச்சிருங்கன்னு சொன்னாராம். ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த பரலோக காட்சியை பார்க்கிறார். உட்கார்ந்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறாராம். பதறி போய், எங்க உங்களுக்கும் எனக்கு எப்படி நிற்பாரா? எத்தனை பேர் இதை நீங்க நினைக்கிறீங்க, எத்தனை பேர் நானும் அப்படி இருக்கக்கூடாதா, எனக்கும் அந்த மாதிரி நடக்காதான்னு கேட்குறீங்க. திரியேக தேவனை ஆராதிங்க, பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. அது ஒரு கூட்டத்துக்கு ஒரு டினாமினேஷன் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் தான் உலகத்தில் வந்து இயேசு பிறந்த, என்னத்துக்குங்க மாய்மாலம், அதில் நாகரீகம், அப்படியெல்லாம் சத்தம் போடும். அல்லேலியா கூட்டம், நான் ஒரு தடவை போகும்போது பாரு, அல்லேலியா கூட்டம் போகுது.
பார்த்தா அன்னைக்கு அந்த ஊரில் மழை வராத அன்னைக்கு மழை வந்துடும். எல்லாம் நான் போகிறேன் அந்த அந்த வீட்டில் ஜபத்துக்கு போகிறேன். அத்தனை பேரும் வெளியில் வந்து குடம் கொண்டு வந்து எங்களை அனுப்புனாங்க. சொல்கிறாங்க, அல்லேலூயா கூட்டம் போது பாரு பாரு அப்படின்ட்டு டான்ஸ் ஆடுறாங்க. நாங்களும் ஆடணும் அல்லேலூயா பாட்டுக்காரங்கன்னு பா கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் நாங்கள் போகிற அந்த அந்த வீட்டில் போய் படுகருடைய வீடு போய் நின்றுட்டாங்க. வாசல் நின்று சிரிக்கிறாங்க. ஒரு ஜபத்தை முதல் ஜபத்தை அங்கே போய் முழங்கால நின்று ஏற எடுத்தேன். மழையான மழை, மூணு வருஷமா இன்னைக்கும் தெரியும், மூணு வருஷமா மழை இல்லாதது. இங்கே இவங்க தொடங்கினவுடனே மழை வந்துச்சு. உடனே பரிசு தாவியானவரை கிண்டல் பண்ணக்கூடாது, அவர் நம்மோட கூட இருக்கிறவர், என்னோட கூட இருக்கிறவர். அன்றைக்கு அந்த இடத்துல என்ன மதிப்பு, கூட வந்தவங்க எல்லாம் ஒரு ஏழு எட்டு கூட எல்லாரும் கொண்டு கொண்டு பஸ் ஸ்டாப்பில் விடுறாங்க. பஸ் ஸ்டாண்டில் அது ஒரு அட்டி, வடுகர் அட்டி கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜெபம் பண்ணினேன். வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க, கிண்டல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரி தலை, என் கூட வந்தவங்களெல்லாம் தலை, பிள்ளைங்க பசங்க ஜென்ஸ் எல்லாம் தலைக்குள்ள ஒரு மாதிரி வெக்கத்தோடு உட்கார். ஆவியில் நிரம்பி ஒரு ஜெபம் பண்ணினேன். அந்த பெரிய அப்படியே ஆலட்டிங்கிற, இங்கே இருக்கிற ஆலட்டிங்கிற அட்டி கர்த்தர் அற்புதத்தை செய்தார். சரியா, பரிசுத்தாவியானவரை உங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ ஜபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்கிறீங்களா? பிரியமா உங்களுக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறீங்களா? பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேசுங்க, பேசுங்க. அந்நிய பாஷை மற்றவங்க பார்க்காதீங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே அந்நிய பாஷை பேசலாம், அபிஷேகம் பெறலாம். அங்கே நீங்கள் போங்க, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள. எங்கேயாச்சும் கூட்டம் நடந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. ஆவிக்குரிய கூட்டம் நடந்துச்சுன்னா மூணு நாள் ரெண்டு நாள் இப்படி கூட்டம் வரதில்லை, போங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் பேசுவீங்க. இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அடியாளுக்கு காணிக்க அனுப்புறீங்களா? கட்டடம் நின்றுட்டு இருக்குது. நிறுத்திட்டேன், நிறுத்திட்டேன், உங்கள்கிட்ட பொய் சொல்கிறதில்ல, நிறுத்திட்டேன். இனி நீங்கள் கொடுத்தா தான், இல்லைன்னா அப்படியே இருக்கும். காணிக்க அனுப்புங்க. எல்லாரும் இப்போ முழங்கால நின்று, சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே எல்லாருமே முழங்கால நின்று ஆவியானவருக்காக கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. தருவார், தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பெரியவரே, பரிசுத்தரே, போதுமானவரே, உமக்கு நன்றி. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், உடைய வீரர்கள், பெருமைகள், பொறாமைகள், எரிச்சல், தூஷணம், வைராக்கியம், கோபம், பகை, விரோதங்கள், மார்க்க வேதங்கள், கண்களின் இச்சை, மாமிச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஆண்டவரே, கால்களிலே ஓடி சென்ற, கைகளிலே செய்த எல்லா பாவங்களையும் ஒரு முறை மன்னித்து எங்கள் பேரில் முடியும். ஆவியை ஊற்றுங்க, வல்லமையை ஊற்றுங்க. நன்றி ஆண்டவரே, சோதரிக்கிறோம். வல்லமை இறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன் ஆண்டவரே. அபிஷேகம் ஆண்டவரே இறங்கிக் கொண்டிருக்கிறது அறிகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு சோதரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகள் பேரில் உடைய கரங்களை வைக்கிறேன், உடைய பொற்கரங்களை வைத்திருக்கிறேன். உமக்கு நன்றி. அக்கினி பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அந்த அக்கினி அபிஷேகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால் அவருடைய பாவங்களும் சாபங்களும் நோய்களும் சத்துருக்களும் எல்லாவற்றையும் சாம்பலாக்கி போடும். அபிஷேகம் அபிஷேக நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் வித்தியாசமாக இருப்பீங்க. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை நீங்க ரோட்ல போகும்போது உங்க கையெடுப்பாங்க உங்களை பார்த்து. ஏன்னா அந்த பெரிய அந்த தேஜஸ் அந்த கர்த்தருடைய அந்த பிரகாசம் உங்கள் பேர்ல இறங்கும். ஆண்டவரே கேளுங்க, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஊற்றுங்க, உங்க வல்லமையை ஊற்றுங்க, உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க. அந்நிய பாஷை பேசட்டும், வாய் திறந்து அந்நிய பாஷை பிள்ளைகள் பேசட்டும். நிரப்புங்க, 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 நிரப்புங்க. பேசட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வரங்கள், வரங்கள் கிருபை ஜெபிச்சீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்து அபிஷேகத்தில் நடந்து ஜெபம் பண்ணுங்க. எந்த வியாதியும் மாறும், உடனே மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம், அபிஷேகம் ஆண்டவரே. வரங்கள், குணமாக்குற வரங்கள், அசுத்தாவிகளை தரத்துற வரங்கள், பிரசங்க வரம் ஆண்டவரே, நோய்களை சுகமாக்குற வரம், அற்புத வரங்கள், அற்புத வரங்கள், வரங்கள், வரங்கள் ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு உட்காந்துட்டு கொண்டு ஆண்டவரே சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பேர்ல அபிஷேகத்தை ஊற்றுங்க. அபிஷேகத்தை மேல்வீட்டு அறையில அந்த 120 பேர் பேர்ல ஊற்றினீங்களே, அந்த அபிஷேகத்தை, அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது ஊற்றினீர, அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. மழையை போல ஊற்றுங்க. அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. அந்நிய பாஷை ஆண்டவரே. அவங்களுக்கு மற்றவர்களுக்கு தெரியாது, நாங்க
எங்களை கழுவி சுத்திகரித்து உங்கள் பிள்ளைகளாக எங்களை மாற்றும். உலகத்தின் பின்னாலே நாங்கள் போகாதபடி உமக்கு பின்னாலே வரும்படியாக. எஞ்சி இருக்கிற காலம் எவ்வளவோ தெரியாது ஆண்டவரே, வீணாக கழித்த காலங்கள் எவ்வளவோ ஆண்டவரே. உம்மை அறிந்து அறியாமல் ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் அல்லையா சொல்றது கிடையாது, அபிஷேகம் கிடையாது ஆண்டவரே, ஆவியின் அபிஷேகம் கிடையாது ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும். கிறிஸ்தவர்களுக்கு தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லையா அபிஷேகம், அந்நிய பாஷையெல்லாம் பேச மாட்டாங்க சில சபைகள் ஆண்டவரே. அவங்களுக்கு அந்த சிரிப்பு கேலிக்கூத்தாங்க இருக்கிறது ஆண்டவரே. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. வானவில்ல பார்க்கிற ஆண்டவரே, வானவில்ல பார்க்கிற ஆண்டவரே, தரிசனத்துல இந்த அபிஷேகத்தை பிள்ளைகள் பேர ஊற்றுவது உறுதி. அதை எடுக்க மாட்டீர் ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை தள்ளாதபடிக்கு ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகள் பேர்ல ஊற்றினதை எடுக்காதபடி கர்த்தாவே நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. பேசுங்க, பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க, ஆராதிக்குங்க. பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கவனிக்காதீங்க, தனிமையாகவும் பேசுங்க. கன்வென்ஷனுக்கு போய் பேசுங்க, கூட்டங்களில் நின்று ஆண்டவரை ஆராதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பேரில் உடைய வல்லமையை ஊற்றினீர் ஆண்டவரே. வயதானவர்கள், இள வயது, கணவன் மனைவி, குழந்தைகள் ஆண்டவரே, வயதில் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகள், குழந்தை இல்லாத மக்கள் ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்கள், அந்நிய பாஷையில் ஆண்டவர் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் நீங்கள் மாற்றி ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீங்க ஆண்டவரே. மக்கு சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, நான் ரட்சிக்க, இப்படிப்பட்ட குடும்பங்களிலே ரட்சிப்பை கட்டளிடுங்க ஆண்டவர். எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, கணவன் ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, பெரியவர்கள் ரட்சிக்கப்படலை. எசப்பா, ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்கு முதல்ல ரட்சிப்பை கட்டளிடுங்க ஆண்டவரே. பவுலப்போஸ்தலனை சந்தித்த கர்த்தர் ஆண்டவரே, ஆண்டவரே மக்களை, அவர்களும் ஆண்டவரே கர்த்தாவே பவுலை போல ஆண்டவரே கர்த்தாவே உங்கள் பேரில் அன்பு வைத்து ஆண்டவரே உமக்காக வாழ்ந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்விமான், ஒரு பெரிய கோடீஸ்வரன், கர்த்தருக்காக குப்பையும் தூசியுமாக துடைத்து போடுகிற அழுக்கை போல என்று சொன்ன அந்த பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் செய்யறோம் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் மாற முடியாது, ஆனால் எங்களுக்கு முன்னோடியாக இருக்கிற அவர்களை பார்த்து நாங்கள் மனம் திரும்ப முடியும். உம்மை போல நாங்கள் மாற முடியாது, நீ தேவன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே எங்களை போல மனிதர்கள் உமக்காக வாழ்ந்ததை பார்க்கும் பொழுது இந்த மிஷினரியுடைய வாழ்க்கை ஆண்டவரே கர்த்தாவே, இப்படிப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏன் நாங்களும் செய்யக்கூடாதா என்று பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நினைச்சு செய்யுங்க. அப்படி செய்து பாருங்க. இந்த உலகத்தில் வச்சு நீங்கள் விசேஷித்தவர்கள். பூக்களை பார்க்கலும், பறவைகளை பார்க்கலும் ஆண்டவரே, எல்லா காரியங்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. அதுபோல் நீங்கள் விசேஷித்தவர்கள். உட்கார்ந்து கொண்டிருந்து ஆண்டவரே பார்த்து கொண்டு, ஆண்டவரே முழங்காலில் நின்று ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறேன், நீங்கள் விசேஷித்தவர், எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவர்கள் சொல்லுங்கள். ஆமாம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அப்படி மனம் திரும்புவது, மனம் திரும்பி பாருங்க. இல்லைன்னா நான் விட்டுறேன், நான் செத்தே போயிருவேன். நான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணுறார். அதனால நீங்கள் செய்து பாருங்க, உங்களை விசேஷித்தவர்கள் என்று உலகம் பாராட்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடிதங்கள் எழுதுங்க. அடுத்த வாரம் இன்னொரு நல்ல ஒரு சாட்சியை சொல்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரை நீங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். துதிக்கான மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6234221000520052110, IFSC code CNRV00 23, Charing Cross Branch, Ooty, 603-001. காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம் தேபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ்,
இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6072895776, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 0000U 0119, சேரிங் கிராஸ் பிரான்ச், ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள், செல்போன் 9443604157.